அடிப்படையில் நம்முடைய நம் நம் நம்மன்னு நாம் ப்ளூராலிட்டிக்கு போடுறேன், பன்மையாக சொல்கிறேன், பன்மை வார்த்தையை உபயோகிக்கிறேன். நம்முடைய சுரூபம் வந்து அமைதியானது, மௌனமானது, அச்சலமானது, இயக்கமற்றது. ஆனால் இயங்கலையே தவிர அதுதான் ஹப்பு. பைக்கில் பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹப்பு சுத்தாது, ரிம்மு சுத்தம், ரிம்மு மூலமாக கிடப்போம். எண்ணங்கள் எல்லாம் ரிம்மு, உணர்ச்சிகள் எல்லாம் அதை இயக்குகின்ற ஸ்போக்ஸ். மேலே வந்து இந்த ஜீவன் வந்து உணர்ச்சிகள் எண்ணங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ரெண்டுமே சாரமற்றது. அங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அச்சீவ் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா உணர்ச்சியை போய் ஓட்டி ஓட்டி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீ இது இல்லைன்னு கற்றுக் கொடுக்குது. நீ உன்னுடைய உணர்ச்சி அல்ல, தப்பான இடத்துல நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்ட. நீ யாருன்றது இன்னும் டீப்பான பெரிய விஷயம். பெரிய விஷயம் என்ன என்ன விட்டதுனால பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இல்லாட்டி அது மாதிரியான ஈஸியான விஷயம் எதுவுமே இல்லை. எண்ணங்கள் வந்திருக்கும், வந்திருக்காம இருக்கும், கரெக்டா? அதனாலதான் நம்ம 2-3 வயசு வரைக்கும் கூட வந்து இந்த தாக்கம் கிடையாது, நம்மளுக்கு மனத்தினுடைய தாக்கம் கிடையாது. குழந்தைகள்லாம் வந்து ஒரு பூனை பூனைக்குட்டி மாதிரி தான் ஒரு குழந்தை இருக்கும். 2-2.5 வயசு வரைக்கும் பூனையை கட்டிப்பிடிச்சிட்டு விளையாடும், பேதமே இல்லாமல் இருக்கும். பூனையும் அதுகிட்ட சகஜமாக போகும். நம்மெல்லாம் வலுத்தவர்கள், தனிமை வகுத்தவர்கள், ஆளுமை வலுத்தவர்கள். இறைவனே நம்மளை கண்டு அஞ்சறான், ஐயோயோ இவங்கிட்ட தான்டா போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் எல்லாமுமே வந்து நம்ம இந்து இது பிரகாரம், தர்மம் பிரகாரம் எல்லாமுமே வாகனம், எல்லா நீர்நிலைகளுமே பவித்திரமான தீர்த்தங்கள், எல்லா மரங்களும் புல் பூண்டுகள் முதற்கொண்டு எல்லாமுமே வந்து ஸ்தல விருட்சங்கள், எல்லாம் கம்ப்ளீட். ஒத்தனே ஒத்த நாட்டாளோட யாரு இந்த நானுன்னு எழுந்துட்ட புத்தி, அதுக்கு கீழே செயல்படுற எண்ண கூட்டங்கள், இவன் ஒத்தனை மொத்தம் நாட்டாளோடு. ஏன் அவனே பண்ணிக்கிறான், அவனே பண்ணிக்கிறான். இறைவனுடைய வேலை இது கிடையாது. இறைவன் வந்து நம்மளெல்லாம் இப்படி பண்ணலை. நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய அறியாமைன்றது என்ன, அங்க ஒண்ணு இருக்குன்றது இல்ல, லேசா வந்து நம்பிக்கை கொள்ளாமை, நம்பிக்கை கொள்ளாமை. அடியார்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிறவியிலிருந்து செட்டப்பே வந்து அடிப்படையில் உள்ள ஒண்ணு இருக்குடா. அவன் படித்தவனா இருக்க மாட்டான், விவசாயியா இருப்பான், கார்பெண்டரா இருப்பான், என்னவோ இருப்பாங்க. எப்படியோ ஜீவனம் போறது முக்கியம் இல்லைங்க, உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதை சுத்தி 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 அவனுடைய மனம் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கும், வளம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின், உள்ளே உலாவுதல், அதுல இன்டெகிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கும், நேர்மையினுடைய உச்சமா இருக்கும். எப்படி வந்து அடிப்படையில் புத்திசாலிகளால் பண்டிதர்களால் அடிமுட்டாள் என்று ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு கேரக்டர் இறைவனை வந்து தனக்குள்ளுடைய தன்னுடைய கவிதைகளில் எப்படி கொண்டு வந்து வாழ்ந்தது அப்படின்றது மூலமா வந்து இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். இந்த கேம்பினுடைய இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஆர்டினரி. அடியார்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, பக்குவம்ன்றது எப்படி இயல்பாக அவர்கள் கிட்ட வந்து செட் ஆகுது, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ஒர்த், செல்ஃப் தன் மேல் நம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்ல, இங்க உடனே தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு கேரியர் கோச்சிங் இல்ல, நோ 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 நோ. ஆழ்ந்த வர்க்கத்தை பத்தி உள்ள ஏதோ அரும் பெரும் சக்தி இருக்கிறது, அதுல இருந்து உடனே டேப் பண்ணி கறந்து பேச கத்துக்கிறது, பாட கத்துக்கிறது, கவிதை எழுத கத்துக்கிறது, டான்ஸ் ஆட கத்துக்கிறது, நடிக்க கத்துக்கிறது, நோ. இதெல்லாம் கூப்ப கூத்து. புத்தியை செழுமை பண்றதே கிடையாது, புத்தியை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது, மனத்தை எண்ணாதவனா மாத்துறது, புத்தியை திட்டம் திட்டாதவனா மாத்துறது, கம்ப்ளீட்டா இன்னசென்ஸுக்கு திரும்பி போறது. அப்படியே வருகின்றார்கள் அடியவர்கள். அதுல ஒரு படத்தினுடைய சில பிட்ஸை பார்ப்போம், சரிங்களா? பிராக்டிக்கல், ஃபுல்லா பிராக்டிக்கல். வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான் நான் இப்ப சொன்னேன். இது காத்தால எழுந்த உடனே, அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட எழுந்த உடனே உட்கார்ந்து பார்க்கலாம், வரும். ஏன்னா நீங்க
தெரியாம போட்டுக்கொண்டதெல்லாம் வரும். உணர்ச்சி வரும், பிரச்சனை வரும், பிளானிங் வரும், பயம் வரும், பாதுகாப்பு தேடும். உள்ளுக்குள்ள உட்காந்து பிளான் பண்ணி என்ன பாதுகாப்பு பண்ணாலும் அவனே இல்லாதப்போ, அவனே தூக்கத்துல இல்லாதப்போ இவன் என்ன பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? கரெக்டா? ஒரு ஆஸ்பத்திரியில ஹார்ட் சர்ஜரிக்கே போனா கூட ஃபர்ஸ்ட் அனஸ்தீஷியா கொடுத்து ஆளை செக் பண்ணிடுறாங்க. வெள்ளப்போ நீ வெளில போனாதான் உனக்கு உடம்புக்கு கூட நல்லா பண்ண முடியும். உடம்பே பிரிக்கிறாங்க. கரெக்டா? டிஸ்மேண்டில் பண்ணி அனுப்புறாங்களா இல்லையா? மனத்தை ஏதோ கெமிக்கல் கொடுக்குறான், அவ்வளவுதான் அனஸ்தீஷியா முடிஞ்சுதா இல்லையா? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? சகஜமா பண்றோம். அடியார்கள் அப்படியே வழியை காமிச்சிருக்காங்க. இந்தியாவில இல்லாத வழியே இல்லைங்க. ஏன்னா மொத்த பிரபஞ்சமே ஒரு திரையில் ஓடிக்கொண்டிருக்கிற படம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். மாயாஜாலம் தெரியும். இந்த மாயாஜாலத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வரல. இவன் இந்த உடம்ப பிடிச்சிருக்கானே, இவன் இவனுடைய சொரூபம் என்ன? சொரூபத்துல ஐக்கியமா இருக்கு. சரிங்களா?